ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ராவலுக்கு ஏற்ற ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை இலை கட் பண்ணி எடுத்துகிட்டு போக வந்திருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நாக்கலையாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த நாக்கலை கட் பண்ணிவிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை ரெண்டு பக்கம் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இலை வந்துட்டு சீக்கிரம் அடிக்கும் போது கிழியாதுங்க. நம்ம ட்ராவலில் எல்லாம் கொண்டு போகும்போது நம்ம தயிர் சாதம் லெமன் சாதம் கொண்டு போனால் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடும்போது வாசனையாக இருக்குங்க. இப்போ இலையில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன் நான். நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நெய் தடவி நல்லா எடுத்துக்கங்க. ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கணும், தோசையை நல்லா சுட்டாக வச்சுக்கோ நம்ம. இப்போ அந்த இலையில நம்ம இதை சேர்த்துடலாங்க. இப்போ இட்லி பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்துட்டு இதை குழச்சிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்துடாதீங்க. இட்லி பொடியும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை ட்ராவலில் கொண்டு போக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ராவலுக்கு ரெடி ஆகிடுச்சு.